வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான காளான் குருமா பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குருமா சப்பாத்தி, தோசை, இட்லியோடு சாப்பிட்லாம். போன வீடியோவில் சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிட்டு, கடாய் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு, ரெண்டு பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போடுங்க. அடுத்து பட்டை, லவங்கம், நட்சத்திர சோம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுட்டு நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டு கட் பண்ணி மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி போட்டுக்கோங்க. பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டுங்க, சின்னதாக இருந்தால் ஒரு நாலு போட்டுங்க. போட்டுட்டு கூடவே உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன், கஸ்தூரி மெத்தி நல்லா வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அது வாசனை வரும். மிளகாய்த்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன், ஏன்னா நான் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன், தனியா ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கூட காரம் போட்டுக்கலாம், ஏன்னா வந்துட்டு பச்சை மிளகாய் வர போட்டுருக்கோம்ல, அதனால் காரம் பார்த்துக்கிட்டே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே அது வந்து வதங்கிடணும், அது அப்போ தான் அந்த ஸ்மெல்லு வந்து பச்சை ஸ்மெல்லே இருக்காது. ரெண்டு பெரிய சைஸு தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா ஒரு மூணு, ரெண்டுலேருந்து மூணு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வெளியில் வரும், நல்லா தெரியும் உங்களுக்கு எண்ணெய் வெளியே வர்றது நல்லா தெரியும் உங்களுக்கு. வந்ததுக்கப்புறமா காளான் போட்டு அதையும் வந்து நல்லா எண்ணெயோட நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்துருக்கேன், அந்த உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி அதையும் கலந்துட்டு, காய்ச்சின பால் ஒரு கால் டம்ளர், உங்களுக்கு வேணும்னா முந்திரி கூட அரைச்சி பாலோட கலந்துக்கலாம். கலந்துட்டு கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி வெறும் பால் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி வந்து தேவையான அளவு, கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம், லாஸ்ட்டாக வந்து சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நல்லா தூவி விட்டு குழம்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.